ஐக்கிய ரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஐக்கிய ரபு அமீரகத்தில் மே மாதம் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜூன் மாதத்திற்கான எரிபொருள் விலையை அமீரகத்தின் எரிபொருள் விலைக்குழு அறிவித்துள்ளது அமீரகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மாறாமல் கடந்த பிப்ரவரி மாதம் வரை ஒரே விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக எரிபொருள் விலையானது சற்று உயர்த்தப்பட்டு வருகிறது அதன்படி ஜூன் மாதத்திற்கான எரிபொருள் விலையானது சூப்பர் தொண்ணூத்தெட்டு ஆனது தற்போது ஒரு லிட்டருக்கு இரண்டு புள்ளி முப்பது கிராம்ஸ் என விற்கப்படும் நிலையில் ஜூன் மாதத்தில் ஒரு லிட்டர் ஆனது இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு கிராம்ஸாக சற்று உயர்த்தப்பட்டுள்ளது ஸ்பெஷல் தொண்ணூத்தி தற்போது ஒரு லிட்டர் ஆனது இரண்டு புள்ளி பதினெட்டு கிராம்ஸ் என விற்கப்படும் நிலையில் ஜூன் மாதத்தில் ஒரு லிட்டர் ஆனது இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கிராம்ஸாக சற்று உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல டீசல் ஆனது மே மாதத்தில் விற்கப்படும் நிலையில் ஜூன் மாதத்தில் ஒரு லிட்டர் ஆனது கிராம்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது உலகளாவிய தொற்று வைரசிற்கு மிகவும் பயனுள்ள புதிய சிகிச்சையினை அவசரகால பயன்பாட்டிற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது சொட்ரோ விமாப் என்னும் மருந்தே அவசரகால பயன்பாட்டிற்கு சுகாதார தடுப்பு மற்றும் அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான உரிமம் பெறும் மற்றும் உடனடி நோயாளி பயன்பாட்டிற்கு இயக்கும் உலகின் முதல் நாடு ஐக்கிய ஐக்கியரபு அமீரகமாகும் என்றும் கூறியுள்ளது இந்த மருந்தை சமீபத்தில் அமெரிக்கா உணவு மற்றும் மருந்து விநியோகம் ஒப்புதல் அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சொட்ரோவிமா என்பது ஒற்றை மோனோக்ளோனல் மோனோகுளோனல் ஆன்டிபாடி ஆகும் இது பெரியவர்கள் மற்றும் குழந்தை நோயாளிகளுக்கு லேசான முதல் மிதமான கோவிட் நைன்டீன் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் மற்றும் இந்த சிகிச்சை பெறுபவர்கள் பனிரெண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களாகவும் குறைந்தது நாற்பது கிலோ எடை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியாவில் தொற்று வைரசின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்தியா அமிரகம் இடையே விமான பயணிகள் போக்குவரத்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு ரத்து செய்வதாக அமீரக அரசு முன்னர் அறிவித்திருந்தது அதன் பின்னர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என அமீரகத்தின் அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்திருந்தது பின்னர் துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமிரேட்ஸ் விமான நிறுவனமானது இந்தியா அமீரகம் இடையே விமான போக்குவரத்து தடையை ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிப்பதாக சமீபத்தில் அறிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது இந்த தடையை ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் அமீரகத்திலிருந்து இந்தியா செல்பவர்கள் தங்கள் பயணத்தினை மேற்கொள்ளலாம் என்றும் அதேபோல் கடந்த பதினான்கு நாட்களில் இந்தியா வழியாக பயணித்த யாரும் அமீரகத்தின் எந்த ஒரு பகுதி வழியாகவும் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் சில குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது அதாவது அமிரக குடிமக்கள் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் வணிக விமானங்கள் வைத்திருப்பவர்கள் கோல்டன் ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்கள் இந்தியா அமீரகம் இடையே பயணிக்கலாம் இந்தியா அமீரகம் இடையே பயணிக்க அனுமதி பெற்றவர்கள் தங்கள் பயணத்திற்கு முன்பாக நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் எடுக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் பிசிஆர் டெஸ்ட் மற்றும் அதில் கியூஆர் கோடும் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் பத்து நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமிரகம் வந்தவுடன் பிசிஆர் பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அமிரகத்திற்குள் நுழைந்த நான்கு மற்றும் எட்டாவது நாளில் மீண்டும் ஒரு பி பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த விதிமுறைகளை அவர்கள் சமரசமின்றி கடைபிடிக்க வேண்டும் என்று அமிரக அரசு கூறியுள்ளது அமிரகத்தில் ஜீனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் எடுத்துக் கொண்டவர்கள் அதன் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள அனுமதிக்கப்படுவதாக அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து மேலும் அதிகரிப்பதன் மூலமாக கொரோனாவை தாக்கும் அபாயத்திலிருந்து அவர்களை காக்கலாம் என்ற திட்டத்தின் முன்னிறுத்தி இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது இந்நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கிட நூறு இலவச மையங்களில் அபுதாபி சுகாதாரத்துறை வசதி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாவது டோஸை எடுத்து ஆறு மாதம் கழித்து இந்த தடுப்பூசி வழங்கப்படும் என அமீரக அரசு கூறியுள்ளது ஆகவே தகுதி உடைய நபர்கள் அருகிலுள்ள பூஸ்டர் தடுப்பூசி மையங்களுக்கு சென்று இலவசமாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் அருகில் உள்ள பூஸ்டர் தடுப்பூசி மையங்களை கண்டறிய இந்த இனிய முகவரி மூலம் கண்டறியலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் பயன்பெறலாம் அமிரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது பதினாறு புள்ளி கிராம்ஸ் ஆக இருக்கிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பது புள்ளி எழுபத்தைந்து கிராம்ஸாக இருக்கிறது ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தைந்து கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்போது ரூபாய் ஐம்பத்தெட்டு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுபத்தி மூன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்தாக ஆக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக நான்கு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாக இருக்கிறது என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்